2004 ஆண்டு துவங்கி 2014 ஆண்டு வரை அரசுமையாக்கப்பட்ட இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் கனரா பேங்க் சொல்லக்கூடிய அரசுமையாக்கப்பட்ட வங்கிகள் முதலாளிகள் கடன் கொடுத்திருக்கிறார்களே, கடனை திருப்பி வசூல் செய்யாமல் வாரா கடன் என்று சொல்லி 2,11,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது. கடன் ரத்து செய்திருக்க வசூல் பண்ணல. 2,11,000 கோடி குப்பனும் சுப்பனும் வாங்கிய கடன் அல்ல, கடன் இல்லை. விவசாயிகள் வாங்கிய கடன் அல்ல, ஏழை தொழிலாளி வாங்கிய கடன் அல்ல, வியாபாரிகள் வாங்கிய கடன் அல்ல, கார்ப்பரேட் கம்பெனிகள் வாங்கிய, பெரிய முதலாளிகள் வாங்கிய, திருப்பி செலுத்தாத அந்த கடன் தொகை என்பது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அந்த வாரா கடனை 2004 துவங்கி 2014 வரையில் 2,11,000 கோடி ரத்து செய்திருக்கிறார்கள். அது என்ன கொடுமன்னா, சுப்ரீம் கோர்ட் கேட்குது ரிசர்வ் பேங்க் அதிகாரிகிட்ட, 2,11,000 கோடி கடனை அரசுமயமாக்கப்பட்ட வங்கிகள் ரத்து செய்திருக்கு. அரசு வழங்கிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கேட்டாரு, ரிசர்வ் பேங்க் ஜட்ஜி, ரிசர்வ் பேங்க் அதிகாரி கேட்டாரு, நீங்க ரத்து செஞ்சுட்டீங்க தவறா, சரி அவரை பிறகு பார்ப்போம். அந்த 2,11,000 கோடி ரத்து செஞ்சிருக்கீங்களே, அது எந்தெந்த முதலாளிகள் யார் யார் ஏமாத்தலாம், யார் யார் ஏப்ப விட்டான், அந்த லிஸ்ட் கொடுனா ரிசர்வ் பேங்க் ஆளுநர் வந்து என்கிட்ட லிஸ்ட் இல்லைன்றார். முதலாளிகளுக்கு சலுகை அளிக்கிற போது, முதலாளிகள் கடன்களை தள்ளுபடி செய்கிற போது விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய முடியாதா? அரசுகளுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய முடியாதா? ரத்து செய்ய முடியும்.